நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். இன்னைக்கு நான்கு செய்தி பார்க்க போறோம். நான்கு செய்தியும் பரபரப்பான சில விஷயங்கள், அதிர்ச்சிக்குரிய செய்திகளும் இதில் இருக்கிறது. முதல் செய்தி, டெல்லிக்குள் நடந்த பயங்கரவாத தாக்குதல். ஷகர்பூர் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த தாக்குதலில் நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை ஒவ்வொன்றாக உங்களிடத்தில் முன்வைக்கின்றேன். உங்களுக்கே பேர் அதிர்ச்சியா இருக்கும், பாருங்க. இரண்டாவது, இந்த நேபாளம் திருந்தவே திருந்தாது போல இருக்குதுங்க. அவங்க நாட்டுக்கு நம்முடைய உயர் பிரதிநிதிகள் சென்ற உடனே நல்லா வரவேற்கிறாங்க, உபசரிக்கிறாங்க, பிரச்சனையை தீர்ந்தது என்று பேட்டியும் அளிக்கிறாங்க. திரும்பி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பது. அப்படித்தான் நேபாளம் மீண்டும் ஒரு பிரச்சனையை கலப்பிருக்கிறது. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிடத்திலிருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது. அப்படி இல்லை என்றால் உள்நாட்டு பிரச்சனை திசை தீர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிரச்சனையை கலப்புவதோ என்ற ஒரு ஐயம் இருக்குது. இப்போ நேபாளம் என்ன புதிய பிரச்சனை கிளப்பியிருக்கிறது என்பதை பார்க்கலாம். மூன்றாவது, நம்முடைய இந்திய விமானப்படையை வந்து தரம் உயர்த்துவதற்காக, அந்த திறனை அதிகரிப்பதற்காக 330 MRTT என்ற ஏர்பஸ் இந்தியா வாங்குவதாக முடிவெடுத்திருக்காங்க. இது மட்டும் வாங்கினா கண்டிப்பாக நம்ம விமானப்படையானது எங்கோ போய் நிற்கும். உலகத்தில் எந்த ஒரு விமானப்படையும் இது போல ஒரு சிறப்பு அம்சத்தை பெறாத ஒன்று என்று நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்படி ஒன்றை இந்தியா வாங்குவதாக முடிவெடுத்திருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். நான்காவது, இந்த ஈரானுடைய அணு விஞ்ஞானியை சுட்டு கொண்டாங்க இல்லையா, அந்த சுட்டுக் கொள்வதற்காக ஒரு அற்புதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி கூட செய்ய முடியுமா என்ற ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது. இந்த நான்கு செய்தியும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து தரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இன்னைக்கு கழனி வேலையில் இருக்கேன், அதனால தான் இங்கிருந்து வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வீடியோ வந்து தொடரலாம். முதல் செய்தியாக, டெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல். இங்க இருக்கின்ற ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா டெல்லி சிறப்பு காவல் படையினருக்கும் பயங்கரவாதிக்கும் இடையில துப்பாக்கி சூடு நடந்தது. இந்த ஷகர்பூர் துப்பாக்கி சூட்டில் 5 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. டெல்லி சிறப்பு காவல் படையினுடைய திறமையே திறமையப்பா என்று பாராட்டி விட்டு அப்படியே கடந்து போறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நடந்தது மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல். ஏன் இதை பெருசா பேச மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி என்பது இந்தியாவுடைய தலைநகரம். அப்ப இந்தியாவுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாவது. உலக நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவை பார்த்து ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கும். அந்த நாட்டுடைய பாதுகாப்பை அதனால் உறுதி செய்ய முடியவில்லை என்றால் இது எப்படி அடுத்த நாட்டுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் என்ற ஒரு கேள்வி எழும் என்பதற்காக எல்லோரும் துப்பாக்கி சூடு என்ற அளவுக்கு கடந்து போறாங்க. இந்த ஷகர்பூர் தாக்குதலில் 5 பேரை கைது செய்திருக்குது இந்த காவல்துறை. அதுல 3 பேர் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற காஷ்மீர் தீவிரவாதிகள், 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுடைய காலிஸ்தான் தீவிரவாதிகள். இப்ப நமக்குள்ள இருக்கின்ற சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விவசாயிகளுடைய போராட்டம் பெருசாகிவிடக் கூடாது என்பதற்காக எல்லா சாலையும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் செய்திருக்காங்க, வந்துவிடக் கூடாது, போராட்டம் பெருசாகிடக்கூடாது. ஆனா இந்த பயங்கரவாதிகள் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஷகர்பூர் வரைக்கும் கார்ல 5 பேர் வந்திருக்காங்க. அப்ப பாதுகாப்பு விஷயங்கள் எங்கேயோ ஓட்டையா இருக்கு. யாரோ எங்கேயோ எதற்கோ ஒன்று விலை போயிருக்காங்க. அப்படி இல்லை என்றால் விவசாயிகளின் போர்வையில இந்த பயங்கரவாதிகளும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை அடிப்படையாக வைத்து இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி உலகம் முழுவதும் இந்தியாவுடைய பெயரை கெடுக்க வேண்டும், மோடி அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்றார்கள். நல்ல வேலையா பாத்தீங்கன்னா நம்முடைய டெல்லி காவல்துறையானது அவர்களை கைது செய்து நம்ம இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது. எங்கேயோ ஓட்டை நடக்குது. ஒருவேளை இந்த போராட்டத்தில் இருக்கின்ற யாரோ ஒரு நபர் தான் இவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். இந்தியா துருவி துருவி விசாரணை செய்து இதையெல்லாம் கண்டுபிடிக்கும். கண்டிப்பா இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் பஞ்சாப்ல இருந்து வந்திருக்க போறான், இன்னொருத்தன் காஷ்மீர்லேருந்து வந்திருக்க போகிறான். அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பயணத்து வருகின்ற வரையில் நம்ம இந்திய இராணுவமோ இல்லை காவல்துறையோ இவங்களை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அதிசயமாக இருக்குது. இவங்க டெல்லியில் தான் தங்கியிருந்திருக்க போகிறாங்க. ஆனால் டெல்லியில் கூட பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து கைது செய்யவே இல்லை. களத்துக்கு வந்த பிறகு தான் இங்கே காவல்துறையில் அதிரடியாக கைது செய்யப்படுகிறது. ஆனால் எதிர்கட்சிக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இந்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்துவதற்காக இந்த மோடி அரசாங்கமே திட்டமிட்டு நடத்திய நாடகமையா என்று பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத தாக்குதலை சிம்பிளாக கடந்து போகிறாங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தினா தான் நம்புவாங்களோ என்ன தெரியல, நடு ரோட்டில் நடந்ததுனால அப்படியே கடந்து போகிறாங்க போல இருக்குது. கண்டிப்பாக இந்த பயங்கரவாத தாக்குதலை இந்தியா அவ்வளோ லேசாக எடுத்துக்காது. ஏன்னா எவ்வளோ திறமையாக செயல்பட்டு இந்த பயங்கரவாதிகளை கைது செய்யிருக்காங்க பாருங்க, அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய திறமை. ஒருவேளை சுட்டு கொண்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்டருந்து எந்த வித தகவலும் நமக்கு கிடைத்திருக்காது. வேறு இடத்துல இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கலாம், இல்லை குண்டுவெடிப்புடன் நடக்கலாம். ஆனால் இவங்க மூலமாக அது தெரிய வரும். ஆனால் எதிர்கட்சிகளுக்கு பொறுப்பே கிடையாது, எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போகிறாங்க. இரண்டாவது செய்தியாக, இந்த நேபாளம் திருந்தவே திருந்தாது போல இருக்கு. நேற்று அந்த நாட்டினுடைய வெளியுறவு செயல்பாடுகளுடைய ஆண்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இந்த ஆண்டு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா தன்னுடைய தவறை இன்னும் திருத்திக் கொள்ளவே இல்லை.
என்ன தவறு இந்தியா செஞ்சுதுன்னு தெரியல, தவறை திருத்திக் கொள்ளவே இல்லையா. இந்தியாவுடைய வரைபடத்தில் இன்னும் இந்த காலாபாணி, லிம்புதுரே, லிபிலே இந்த மூன்று பகுதிகளும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி என்ற வரைபடத்தை இன்னும் இந்தியா பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதை இன்னும் திருத்தவே இல்லை. இது நேபாளத்துக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தது. இந்தியா உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கலைப்பிருக்கிறது நேபாளம். அதான் நான் சொன்னேங்களேன், இந்தியாவிடத்திலிருந்து பெருசாக எதையோ எதிர்பார்க்குது. ஒருவேளை நேபாளத்து மேலே இந்தியா தாக்குதல் நடத்தி எல்லா பகுதியும் பிடித்து நேபாளமே இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட்டு தான் போடா அப்படின்னு சொல்லணுமோ என்னவோ தெரியல. ரெண்டாவது, நேபாளம் தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனையை திசை திருப்புவதற்காக இப்படி வந்து இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடிக்குதோ என்னவோ தெரியல. இருந்தாலும் இந்தியா வலுவாக நேபாளத்துக்கு ஒன்று செய்ய போகுது, அப்போ தான் பார்த்தீங்கன்னா திருந்த போகுது. ஆண்டு அறிக்கை என்ற போர்வையில் இந்தியாவை சீண்டி பார்ப்பது நேபாளத்துக்கு தேவையில்லாத வேலை. அதுவும் இப்போ இந்தியாவுக்கு நேபாளத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதாப் கைவாலி வரப்போறாரு. வரும்போது இந்தியா எல்லாவற்றையும் கவனிச்சுக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையா இருப்போம். நேபாளம் என்ன சுண்டக்கா, சீனாவே ஓட விட்டோம் நம்ம. இந்திய விமானப்படையின் திறனை கூட்டுவதற்காக இந்தியா பிரான்சிடம் இருந்து 6 330 MRTT என்ற ஏர்பஸ்ஸை இப்போ வாங்க போகுது. ரஃபேல் ஏற்கனவே வாங்கிச்சு இல்லையா, அதே மாதிரி மிராஜ் 2000 பிரான்சிடம் இந்தியா வாங்கியிருக்கு. இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த 330 MRTT என்ற ஏர்பஸ்ஸை இந்தியா வாங்க போகுது. இந்த 330 MRTT என்ற ஏர்பஸ் உடைய திறனை சொன்னால் விமானப்படைக்கு பரவாயில்லையே, சூப்பராக தான் இந்தியா வாங்குது அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகா M30 இருந்தாலும், ரஃபேலாக இருந்தாலும், மிராஜ் 2000 இருந்தாலும், தேஜஸாக இருந்தாலும், எந்த விமானமாக இருந்தாலும் சரி, நீண்ட தூரம் பறக்க வேண்டும் என்றால் அதுக்கு எரிபொருள் தேவை. எரிபொருள் இல்லை என்றால் ஒரு தாக்குதல் சமயத்தில் நம்முடைய வியூகமானது ஃபெயில் ஆகிடும். அதற்காகத்தான் இந்த 330 MRTT என்ற ஏர்பஸ்ஸை பிரான்சிடம் இருந்து வாங்கப்போகுது. ஏற்கனவே நம்ம வந்து எல்டி என்ற ஒரு 6 ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட இந்த எரிபொருள் நிரப்புகின்ற விமானத்தை வச்சிருக்கோம், அவை எல்லாம் பழசாக போயிடுச்சு. ஆனால் 330 MRTT என்ற ஏர்பஸ் பார்த்தீங்கன்னா புதியது. ஒரே நேரத்தில் 2 விமானங்கள் வான் பகுதியை எரிபொருள் நிரப்பலாம். MRTT அப்படின்னு சொல்றேன் அது என்னன்னு கேட்குறீங்களா, மல்டி ரோல் டிரான்ஸ்போர்ட் டேங்கர் அப்படின்னு அர்த்தம். மல்டி ரோல், அது வந்து பார்த்தீங்கன்னா விமான பயணிக்காகவும் பயன்படுத்தலாம், ஆம்புலன்ஸுக்காகவும் பயன்படுத்தலாம், தாக்குதல் விமானமாக பயன்படுத்தலாம், அதே மாதிரி எரிபொருள் டேங்காக விமானமாகவும் பயன்படுத்தலாம். அதனால் மல்டி ரோல். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்காக பயன்படுத்தி கொண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 260 பேர் அதை ஏற்றிக்கிட்டு நம்ம சரியான இடத்துல போய் சேரலாம். அதனால் மல்டி ரோல் டிரான்ஸ்போர்ட் டேங்கர் என்ற விமானத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வாங்க போகுது. அது அந்தமான் தீவாக இருந்தாலும் சரி, லடாக் இருந்தாலும் சரி, லேவாக இருந்தாலும் சரி, இமயப்பளை பகுதியில் உச்சி பகுதியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் பறக்கும் திறன் படைத்தது தான் இந்த 330 MRTT என்ற ஏர்பஸ். அதனால் எல்லா சூழ்நிலையிலும் இந்தியா எரிபொருள் இல்லாமல் தாக்குதல் திறனை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிரடியாக இந்த 330 MRTT என்ற ஏர்பஸ்ஸே வாங்க போகுது. 260 பேர் பயணிக்கலாம், அதோட எரிபொருள் டேங்காகவும் பயன்படுத்தலாம், ஆம்புலன்ஸாகவும் பயன்படுத்தலாம், இராணுவ வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் கொண்டு போகலாம் என்றால் இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். ஒன்றிலேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான பயன்கள் இருக்குது. அதனால தான் இந்தியா முடிவெடுத்திருக்குது வாங்குவதற்காக. கடைசி செய்தியாக, ஈரான் அணுவிஞ்ஞானி பக்ரி சதே, இவரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், 2 ஆகிப்போயிடுச்சு. ஆனால் அவரை சுட்டு கொள்வதற்காக பயன்படுத்த தொழில்நுட்பம் எல்லாரையும் கண்ணை அகல விரிக்கின்ற அளவுக்கு ஆயிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த துப்பாக்கி பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் மூலமாக கண்ட்ரோல் செய்கின்ற அளவுக்கு திறன் வாய்ந்துதான். இது மிகப்பெரிய ஒரு வேப்பை ஏற்படுத்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான இடத்துல தாக்குதல் நடத்திருக்காங்களாம். பக்கத்திலேயே வந்து இந்த அணுவிஞ்ஞானியுடைய மனைவி உட்காந்துருக்காங்க, அவங்க மேலே எந்த ஒரு தாக்குதலும் கிடையாது. ஆனால் அணுவிஞ்ஞானி மட்டும் சரியாக செயற்கைக்கோள் உதவியுடன் இந்த துப்பாக்கியை இயக்கி பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க. பயங்கரவாதிகள் என்று சொல்வதை விட இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்பு தான் செஞ்சது என்ற ஆதாரமும் இன்னைக்கு ஈரானுக்கு கிடைச்சிருக்கான். இந்த துப்பாக்கியாக இருந்தாலும் சரி, இந்த செயற்கைக்கோளினுடைய தூண்டுதலை ஏற்படுத்துகின்ற அந்த ரிமோட் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்டதான். அப்படி என்றால் இஸ்ரேலுடைய மொசாட்னுடைய வேலை இல்லாமல் வேறு எதுவாக இருக்கும். அவங்க ஏற்கனவே பல கொலைகளை செய்தவங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சமின் நேத்தன்யாகு இந்த ஈரானுடைய அணு விஞ்ஞானி பேரை அடிக்கடி குறிப்பிட்டே இருப்பார். ஈரானுடைய அணு தொழில்நுட்பத்துடைய தந்தை இவர் தான், மோஷன் பத்ரி சதே தான், நல்ல நாமம் வச்சுங்க என்று எப்பெல்லாம் வெளி உலகத்தை வந்து பேட்டி அளிக்கிறதோ அப்போதெல்லாம் குறிப்பிட்டே இருப்பார். அப்படின்னா என்ன, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னை நான் போட்டு தள்ளுறேன்டா என்று இஸ்ரேல் கணக்கெடுத்துட்டு வந்திருக்கு போல இருக்குது. அதனால்தான் இப்போ போட்டு தள்ளியிருக்குது. அது பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாம் இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்டிருப்பதனால் ஈரான் மிகப்பெரிய கோபத்தில் இருக்குது. கண்டிப்பாக சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெரிய யுத்தம் வரும். அப்படி இல்லை என்றால் இஸ்ரேலுடைய பெரும் புள்ளியை ஈரான் போட்டு தள்ளும். அதெல்லாம் விரைவில் நடக்கும், நடக்கட்டும், நமக்கு என்ன. சரி தோழர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.